வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கும் அப்படி ஒரு சூப்பரான மாநகர பேருந்தாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராட்வேலேருந்து சாலிகிராமம் எப்படி போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது டோட்டலாக மாறுபட்ட வழி தான். ஒரு 1 இயருக்கு தான் உங்களுக்கு இந்த பஸ் ரூட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த 17E பஸ் ஏறிட்டேங்க. பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இந்த பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து தான் ஃபஸ்ட்டு நிற்கிற பஸ் ஸ்டாப்பு தான் இந்த பாரிஸ் பூ மார்க்கெட் பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 14 ரூபீஸுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஸ்ஸுனே சொல்லலாம். பிகாஸ் இது என் ரூட்டு பஸ்ஸு. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த ஒரு பஸ் தான் இந்த 17E. இப்போ பஸ் நிற்கிறதாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸு மேக்ஸிமம் உங்களுக்கு சாதாரண கட்டண பேருந்தில் தாங்க வரும். இங்கேருந்து வடப்பழனி சாலிகிராமம் போகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னே சொல்லலாம். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப். பல்லவன் சாலைக்கு அடுத்து தான் இப்போது சிக்னலில் ரைட்டு கட் ஆகி தாங்க போயிட்டுருக்கு. இங்கேருந்து பிரிட்ஜிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் ஆகுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ப்சன் பஸ் ஸ்டாப்புங்க. சிம்ப்சன் பஸ் ஸ்டாப் வந்து இறங்குனீங்கன்னா நீங்கள் வேளச்சேரிக்கு ட்ரெயினில் போகிறவங்கெல்லாம் போகலாம். ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் இந்த பறக்கும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க இந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் பஸ் ஸ்டாப். நீங்கள் பார்க்கறது தான் இந்த இந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டு. மீன் மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க பொடிக்கடை பஸ் ஸ்டாப். கொடிக்கடைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ரமடா பஸ் ஸ்டாப். ரமடா பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா ஆல்பர்ட் தியேட்டர் போகிறவங்கெல்லாம் போகலாம். இப்போது அடுத்ததாக பிரிட்ஜி ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்த உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக லெஃப்ட் சைடு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம். உங்களுக்கு இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இல்லைங்க. லெஃப்ட்டு கட் ஆன உடனே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே இறங்குனீங்கன்னா எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறவங்க போகலாம். இதுதாங்க ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து இந்த ரவுண்டனால் பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி தாங்க போக போகுது. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது தான் அரசினர் மகப்பேறு ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ இருக்கிறதாங்க சென்னை எக்மோர் மியூசியம். இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் கோஆப்டெக்ஸ். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஐடிஎம் பஸ் ஸ்டாப். ஐடிஎம்க்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க சங்கர் நேத்ராலயா பஸ் ஸ்டாப். இந்த சங்கர் நேத்ராலயக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதாங்க உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ். அடுத்ததா பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட்டாயம் நிற்கிறதாங்க சாஸ்திரி பவன் பஸ் ஸ்டாப். சாஸ்திரி பவனுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது உத்தமர் காந்தி சாலை பஸ் ஸ்டாப்.
இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு. நான் ஏறும்போதே அதனால தான் சொன்னேன், இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இப்போது பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் ஒன் வே ரூட்டெல்லாம் மாற்றி தான் விட்டுருக்காங்க. பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு எம்ஓபி வைஷ்ணவா முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு பஸ் டேர்ன் ஆகுதுங்க. இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்காது, அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதா பார்த்தீங்கன்னா பாம் க்ரோவ் பஸ் ஸ்டாப்புங்க. உங்களுக்கு அதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது ஜாயிண்ட் ஆவர் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். ரைட் ஹேண்ட் சைடு ஒன் வே ரூட்டுன்றதுனால இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கோங்க. இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு டி நகர். இப்போ இந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகுது. இதுதான் உங்களுக்கு வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்புங்க. வள்ளுவர் கோட்டத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பெரியார் சாலை பஸ் ஸ்டாப். பெரியார் சாலைக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு. பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு. பஸ் இப்போ நிற்கிறதாங்க மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப். நீங்கள் இந்த லேன்லலாம் போகும்போது கரெக்டான ஒரு லேண்ட்மார்க்காக நான் சொல்ல வரல, ஏன்னா இது ஒரு நிரந்தரமான ரூட்டு கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட்டு கட் பண்ணி இப்போ லெஃப்ட்டு கட் பண்ண இந்த இடம் தான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் பவர் ஹவுஸ்லேருந்து வர ரோடுங்க. அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த வடபழனி சிக்னல். சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க வடபழனி பஸ் ஸ்டாப். வடபழனிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது நாகாத்தம்மன் கோயில் பஸ் ஸ்டாப். நாகாத்தம்மன் கோயிலிருந்து இப்போ டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட்டாகி போயிட்டுருக்கோம். இதுதான் உங்களுக்கு வடபழனி பலசரவாக்கம் இதுக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி. இதில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணால் உடனே வர்றது தாங்க அபிச்சி ஸ்கூல் சிக்னல். இந்த அபிச்சி ஸ்கூல்லேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு. இதுதான் உங்களுக்கு ஆர்காட் ரோடு. இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே ஓரளவு ஃபுல்ஃபில் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு போர்வப்பு பூந்தமல்லி மெட்ரோ ட்ரெயினும் நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போது பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி நிற்கிறது தாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி நிற்கிறதாங்க சாலிகிராமம் பஸ் ஸ்டாப். பிராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே சாலிகிராமம் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோங்க. லெஃப்ட் கட் பண்ணி உங்களுக்கு ரைட்டு கட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றதாங்க ஜெய்கோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கும். இது தாங்க சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே சாலி கிராமத்தில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து தற்போதைக்கு உண்டான வீடியோ தான். மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரூட்டு மாறும். வந்த வழி நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்ட்ரல் எக்மோர் டிபிஐ அண்ட் வடபழனி இந்த சாலி கிராமம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ரூட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரதாக இருந்தாலும் இதே வழி தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேரில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய பிபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.